ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபி கேர் டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருந்தோம். 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கான குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து 8 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கான குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். 6 மாதம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு வந்து பால் நிப்பாட்டிடலாம், தாய்ப்பால் நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு வயசு வரைக்குமாவது தாய்ப்பால் வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா அதில் தாய்ப்பால் கொடுக்கறதுல தான் சத்தே இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதில் தான் இருக்கும். 8 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படி சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னென்ன அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு. சாப்பாடு வந்து சாதம் வேகும் போதே அது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பூண்டு, ஒரே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு, மொதல் நாள் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க, அதுலேயே அதை வந்து சாப்பிட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சேர்த்தும்போது ஒரு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பீன்ஸு. இப்படி ஒவ்வொரு நாளும் காய்கறிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுமே வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலே சொல்லுவாங்க, எனக்குமே சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரி கையில் கொடுத்து வெளில வரும்போது இத்தனை நாளைக்கு இது சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு 4-5 மாதம் ஆனதுக்கப்புறமா வந்து நம்மளும் கொஞ்சம் தயிர் சேர்த்திக்கலாம், மோர் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒத்துக்கும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் ஒத்துக்கும். இளநீருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கலாம், கேரட்டு பீன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கொடுக்கலாம். இட்லி வந்து சாம்பார், நம்ம தான் கேரட்டு பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் வந்து சாம்பாரில் இட்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதம் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்துமாவு வந்து ஹோம்மேடு சத்துமாவு, சரளாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து ஹோம்மேடு, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்கலாம், நான்வெஜ்ஜில் வந்து முட்டை கொடுக்கலாம், பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் வந்து முட்டையோட வெள்ளக்கருவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். மிக்சியில் சாப்பாடு அடித்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க சத்து கிடைக்காது, அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடை வந்து கொலைய வேக வச்சு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அந்த வெள்ளக்கரு, முட்டையோட வெள்ளக்கரு வந்து ரப்பர் மாதிரி இருக்கும், அதையும் வந்து நல்லா கையில் பிசைஞ்சு கொடுங்க. 8 மாதம் ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால்வாடியில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, முட்டையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சன்விகாக்கு இன்னும் வந்து முட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் வந்து முட்டையோட வெள்ளக்கருவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, அதுக்கப்புறமா அப்புறம் மஞ்சக்கரு சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் கொடுக்கலாம். அந்த 8 மாதம் ஆகிடுச்சுல, 8-9 மாதம் அப்படி ஆகும்போது, 9 மாதம் 10 மாதம் ஆகும்போது மீன் கொடுக்கலாம். மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு, வறுத்துலாம் கொடுக்கக்கூடாது, வேக வச்சு கொடுங்க. ஒரு 10-11 மாதம் ஆனதுக்கப்புறம் நல்லா பல்லு முளைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பல்லு முளைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம காரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும்போது இந்த வறுத்த மீனெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா இந்த டைம்லேயே வந்து நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் செய்வோம் இல்லையா, வீட்டில் மட்டன் எடுக்கும்போது சூப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த சூப்பில் கூட சோறு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நான் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 மாதம் 7 மாதம் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நேந்திரம் பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நேந்திரம் பழம் மட்டும் இல்லாமல் நிறைய பழங்கள்லாம் வந்து ஆப்பிள் அந்த மாதிரி ஜூஸ் போட்டு, ஆரஞ்சு இதெல்லாமே வந்து சாத்துக்குடி வந்து நல்லா கொடுக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் டைப்பில் வந்து கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து அந்த மாதிரி கொடுங்க. கருப்பு திராட்சை இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது மோஷன் போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர், அதுக்கு வந்து கருப்பு திராட்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு திராட்சை வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கணும், கருப்பு திராட்சையை ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை கையிலே நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னோம்னா அதை நல்லா பிசைய முடியும், அந்தளவுக்கு அது ஊறிடும். அதை வடிகட்டி அந்த கருப்பு திராட்சையோட ஜூஸை வந்து கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் சாதம், தயிர் சாதம். நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்காக கோயிலுக்கு தூக்கிட்டு போயிருக்கும்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் கொடுத்தாங்க. மொதல் பாப்பா கொடுத்தது தயிர் சாதம் தான். பாப்பா வந்து பால் சாதம் சாப்பிட மாட்டா, அதனால் நீங்களும் வந்து அதை சேர்த்திக்காமல் இருக்காதிங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பால் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் வந்து தண்ணீர் நிறையா கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. தண்ணி வந்து அவங்க கேட்டு குடிக்க மாட்டாங்க, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம தான் கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைமு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடுவாங்களே, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைமு அந்த மாதிரி வந்து தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. 8 மாதத்தில் எட்டி வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். பாப்பா வந்து 8 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால் நான் அவளுக்கு ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். கொஞ்சமாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, சரியாக அவளுக்கு ஒத்துக்குதா அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒத்துக்குச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே குழந்தைய தூங்க வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க வைக்கணும். ஏன்னா சாப்பிட்ட உடனே வந்து செரிக்காது, குழந்தைங்களுக்கு வந்து செரிக்காது, ஏன்னா அது அப்போ தான் தவழும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைய வந்து தூங்க வைங்க. 1 வயசு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பொரிச்சது, அதுக்கப்புறம் மட்டன் எடுத்தோம்னா அதோட பீஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏதோ ஒரு பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து கொடுங்க. அப்போ தான் வந்து ஏதாவது இதனால சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுதா நம்ம குழந்தைக்கு, இது அந்த குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாடு வந்து ஒத்துக்குதா அப்படின்றது வந்து தெரியும். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி மேலும் உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் உடனே பார்க்க முடியும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.